ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கருணக்கிழங்கு காரக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேவையான அளவு, அரை கிலோ கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கருணக்கிழங்கு வந்து அப்படியே சமைச்சிங்கன்னா நாக்கில் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த புளி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வரமிளகா ஒரு 10, தேங்காய் கால் மூடி, சீரகம் ஒரு டீஸ்பூன், பூண்டு பல் 7, இஞ்சி சிறிய துண்டு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நான் கருணக்கிழங்க ஒரு கொதி விட்டு இறக்கி வைக்க போறேன். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்துல இந்த கருணக்கிழங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து, கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது வந்து காய்க்கு தேவையான உப்பு நான் போடுறேன். ஒரு கொதி மட்டும் வந்தோடனே இறக்கி வச்சிருக்கேன், ஏன்னா கிழங்கு வந்து கொதிச்சிரும். ஸோ இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு, நான் கிழங்கு மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு கொதி விட்டு இந்த கருணக்கிழங்கை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு 12 வரமிளகாய், பூண்டு 7 பல், சீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் கால் மூடி, ஒரு சிறிய துண்டு இஞ்சி. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன், மஞ்சள் தூள். ஸோ இப்போ இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் இது மாதிரி குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கருணக்கிழங்கை கொஞ்சம் ஸோ இப்போ வந்து நான் இந்த கருணக்கிழங்கை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுக்க போகிறேன். கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த கிழங்கை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுங்க. ஸோ லைட்டா பொன்னிறமா இருக்கு. இந்த பதத்துல நீங்க எடுத்து ஒரு தட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லா கிழங்கையும் எண்ணெயில வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மீதம் இருக்க எண்ணெயிலேயே இந்த அரைச்சி வச்ச மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க, அப்போதான் பச்சை வாசனை போகும். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஃப்ரை பண்ண கிழங்கையும் இதில் ஒன்றா போட்டு ஒரு 2 மினிட் வதக்குங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கருணக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், வெரைட்டி ரைசஸ்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Thanks for watching.